ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி 2021க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி வந்துருச்சு. நிறைய பேர் தெரியாதவங்க தயவு செஞ்சு இதை பாருங்கள், லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எவ்ரி இயர் என்ன இதுவானாலுமே கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரிலிமினரி, ஓகேவா, ஒன் டே ப்ராசஸ், காலையில் மதியானம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போகிறேன், நான் எதுக்கு இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட இந்த ஒன் டே வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது அட்லீஸ்ட் போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது தான் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஓகேவா. ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனாலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்குங்க வாங்காதீங்க அது செகண்டரி. பட் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா. டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஒரு குரூப் ஒன் குரூப் டூலாம் பண்ணுறீங்கன்னா இந்த லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு நாளுங்க, காலையில் மதியானம் ரெண்டு பேப்பர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/3/2021, அதாவது இந்த மாதம் 24 6 மணியோட ஈவினிங் 6 மணியோட முடியுது. ஸோ அதுக்குள்ளே சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க, ஓகேவா. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மி தான், 100 ருபீஸ் தான். ஸோ ஃபீஸ்க்காக வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க, இல்லை நான் வாங்க போகிறதில்ல, நான்லாம் இதாக போகிறேன் அதாக போகிறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எப்படி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் படிச்சுக்கிட்டு இருப்போம், குரூப் டூ படிச்சுட்டு இருப்போம், குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருப்போம். இது இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்பொழுது ஒரு 100 ரூபா கட்டி அட்டன் பண்ணும்பொழுது, ஓகே நம்ம ஸ்டேட்டஸ் எந்த அளவில் இருக்குது, அதாவது நம்ம லெவல் எந்த அளவில் இருக்குது, இந்த இத்தனை கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா, பரவாயில்லையே இதுவே நம்ம பண்ணுறோமே, ஸோ இதுவே இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஓகே நம்ம வந்து ஒரு யூபிஎஸ்சி பேப்பர் அட்டன் பண்ணுற அளவுக்கு கூட நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டு அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.